ஹாய் ஹலோ, வெல்கம் டு இது உங்கள் சினிமா கொட்டா. இலங்கையைச் சேர்ந்த முன்னாள் கிரிக்கெட் வீரரான முத்தியா முல்லிதனுடைய வாழ்க்கை வரலாற்று படத்துல விஜய் சேதுபதி நடிக்க இருக்காரு. ஸ்ரீபதி இயக்கும் அந்த படத்துல விஜய் சேதுபதி முத்தியா முல்லிதனாக நடிப்பது குறித்து கடந்த சில நாட்களுக்கு முன்னாடியே போஸ்டர் வெளியிட்டார்கள். இலங்கை கிரிக்கெட் வீரருடைய வாழ்க்கை வரலாற்று படத்துல நடிக்க வேண்டாம் என விஜய் சேதுபதிக்கு டைரக்டர் சீனி ராமசாமி உட்பட பலரும் கோரிக்கையும் வச்சிருந்தாங்க. இந்த நிலையில சற்று நேரத்திற்கு முன்பாக படத்துடைய மோஷன் போஸ்டர் வெளியாகியுள்ளது. படத்திற்கு 800 என பெயர் வச்சிருக்காங்க. போஸ்டர்ல விஜய் சேதுபதி பார்க்க அச்சுவசலாக முத்தியா முரளிதரன் போலவே செம்மையா இருக்காரு. இந்த கேரக்டர்ல நடிப்பதாக விஜய் சேதுபதி தனது உடல் எடையை கணிசமாக குறைத்திருக்காராம். படத்தை எடுத்த ஆண்டு இறுதியில் ரிலீஸ் செய்ய படக்குழுவும் பிளான் போட்டிருக்காங்க. இலங்கை, ஆஸ்திரேலியா, இங்கிலாந்து அப்படின்னு பல வெளிநாடுகள்ல படப்பிடிப்பும் நடத்த திட்டம் போட்டிருக்காங்க. ஆனா கொரோனா நெருக்கடி நேரம் அப்படின்றதுனால படப்பிடிப்பு நடத்த எப்படியும் தாமதமாகும் என்பதை முன்கூட்டியே திட்டமிட்டு ரிலீஸை அடுத்த ஆண்டு கடைசிக்கு திட்டமிட்டு வச்சிருக்காங்க படக்குழு. சோ இந்த போஸ்டர் சமயம் வைரலாகிட்டு வருது. இந்த போஸ்டரை தொடர்ந்து மற்றொரு தகவல் சோசியல் மீடியால வைரலாகிட்டு வருது. அது என்ன அப்படின்றதையும் பார்க்கலாம். தமிழ் சினிமாவோட முன்னணி நடிகராக வலம் வருவோர் தான் நம்ம அஜித் சார். இவரோட நடிப்புல வெளியான நேர்கொண்ட பார்வை திரைப்படத்தின் மூலமாக தமிழ் திரையுலகளை தயாரிப்பாளரான காலடி எடுத்து வச்சிருந்தவர்கள். பாலிவுட் திரையுலகின் தயாரிப்பாளரும் ஸ்ரீதேவியுடைய கணவருமான இவர் இந்த படத்தை தொடர்ந்து வலிமை அப்படின்ற படத்தையும் தயாரிச்சுட்டு வந்தாரு. சோ இந்த படத்திலும் அஜித் சார் தான் ஹீரோவாக நடிச்சிட்டு வர்றாரு. அது மட்டும் இல்லாம அருண்ராஜா காமராஜ் இயக்கத்துல உதயநிதி ஸ்டாலின் நடிக்கும் ஒரு படத்தையும் தயாரிச்சுட்டு வர்றாரு. இந்த படங்களை தொடர்ந்து அவர் அடுத்ததாக மலையாள நடிகை மஞ்சு வாரியர் நடிப்புல வெளியாகி வெற்றி பெற்ற பிரதி பூவன் கோழி அப்படின்ற படத்தை தமிழ ரீமேக் செய்ய இருப்பதாக தகவலும் வெளியாகி இருக்கு. அஜித் சார் நடித்து வரும் வலிமை படத்தை பற்றி எந்த ஒரு அப்டேட்டுமே வெளியிடாம மௌனம் காத்து வந்த பூனிக்கப்படுவர்கள். இதனால எக்கச்சக்க கோபத்துல தல ஃபேன்ஸ் இருக்காங்க. இந்த படம் பற்றி எந்தவித அப்டேட்டும் வெளியிடாமல் அடுத்தடுத்து தமிழ் படங்களை பூனிக்கப்பூர் கையில் எடுப்பதால தல ரசிகர்களுக்கு முதல்ல வலிமை அப்டேட்டை வெளிவிடுங்க அப்படின்னு தண்டபடி சோசியல் மீடியால திட்டிட்டு வராங்க அப்படின்னு சொல்லலாம். ஆனா இவரை போலவே படக்குள்ள இருக்க மத்தவங்களும் கிடையாது. சோ நம்ம யுவன் சங்கர் ராஜா அவர்கள் அடிக்கடி அப்டேட் விடல அப்படின்னாலும் தல ரசிகர்களை கூல் பண்ற மாதிரி ஒரு சில விஷயங்களை சொல்லிட்டு வராரு. அண்மையில கூட அப்டேட் வெல் ஜோன் அப்படின்ற மாதிரி ஒரு சூப்பர் தகவலை வெளியிட்டார். சோ அதுல இருந்தே தல ஃபேன்ஸ் ஏதாவது அப்டேட் வருமா அப்படின்னு அவளுடன் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. சோ அந்த நேரத்துல நம்ம பூனிக்கப்படுறவர்கள் இந்த அப்டேட் விட்டதுனால ரொம்பவே காண்டாகிட்டாங்க. சோ கூடிய விரைவிலேயே இந்த படத்துடைய சிங்கிள் ட்ராக் வெளியாக போது. அது மட்டும் இல்லாம இந்த படத்துல இருந்து வெளியாகிற முதல் அப்டேட்டும் இதுதான் அப்படின்றதுனால வேற லெவல்ல தல ஃபேன்ஸ் செலிப்ரேட் பண்ண ரெடியாக இருக்காங்க. சோ அந்த சிங்கிள் ட்ராக் சூப்பரா நம்ம யுவன் சங்கர் ராஜா அவர்கள் ரெடி பண்ணி வச்சிட்டாராம். சோ கூடியவர்களையே இதனுடைய அறிவிப்பு சோசியல் மீடியாவே கலக்க போது அப்படின்னு சொல்லலாம். சோ இந்த சிங்கிள் ட்ராக்காக நானும் அவளா வெயிட் பண்றேன், நீங்களும் வெயிட் பண்றீங்க அப்படின்னா கீழ உள்ள கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிடுங்க. இது போன்ற பல சினிமா செய்திகளை நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சினிமா கொட்டா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல உள்ள பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க.